வெல்கம் மக்களே. வாழ்க்கையில கம்பேக் வேணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன், கன்சிஸ்டன்சின்ற இந்த விஷயம்லாம் தேவை. பட் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா த்ரோ பேக். ஏன்னா த்ரோ பேக் இருந்தா தானே கம்பேக் கிடைக்கும். அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு லைஃப்ல வந்தாதான் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவமே நம்மளால லைஃப்ல பண்ண முடியும். ஆமா தானே, இப்படி அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோலிவுட் ஆக்டர்ஸோட கெரியர்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவங்க எப்படி இருங்க பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா பாய்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டார்ல இருந்து இதை ஆரம்பிப்போம். ஆல்ரெடி நம்ம நண்பர் ஏகேவை காலி பண்ண ஒரு சிறுத்தை அடுத்த இறையா நம்ம தலைவரை தான் சூஸ் பண்ணுச்சு. தலைவர்கிட்ட போயிட்டு முழு மலரும் மாதிரி ஒரு படத்தை எடுக்க போறேன் அப்படின்ற பேர்ல அண்ணாத்த அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாப்ல. இந்த படம் ஓடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் தலைவர் தொண்டை போட்டு ஓடுற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் தலைவர் அடுத்த படம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சா அதுக்கு மேல நம்ம நெல்சன் வேற ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு தலைவரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோலிவுட் ப்ரைடான ஆண்டவரோட கம்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவருக்கு தூங்காமணம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவரே தூங்கிட்டாரா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரல. இதுக்கப்புறம் ஒரு பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணி அதில் பெரும் அடிகளை வாங்கி ஸோ அவ்வளோதான் ஆண்டவரை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குட்டி குஞ்சான்ஸ்லாம் கதறும் போது தான் இருங்க பாய் அப்படின்னு சொல்லி நம்ம லோக்கினா உள்ளே வந்து தான் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நான் பண்ணுற ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு பண்ண படம் தான் விக்ரம். கோலிவுட்லயே எனக்கு தெரிஞ்சு கடைசியா ரிலீஸ் ஆன ஒரு பிக் ஆக்டரோட சாட்டிஸ்ஃபைடான மூவினா அது விக்ரம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வேற லெவல்ல தியேட்டர்கள்ல ரன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டே கொடுத்தாரு நம்ம ஆண்டவர். பட் என்ன பிரயோஜனம், அடுத்த படத்திலே ஆண்டவர் திருப்பி அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் டூல மீண்டும் போயிட்டாரு. அடுத்து நம்ம அந்த பாம்பையே கையில பிடிச்சி விளையாடின அந்த குழந்தையான தளபதியை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பட் அண்ணனோட கம்பேக் ஸ்டோரி ஒன்னும் நாங்க ரீசெண்டா இருந்து எடுக்கல. கொஞ்சம் பின்னோக்கி போனோம் அப்படின்னா அண்ணனுக்கு புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போதைக்கு விஜய்னா கெரியர்லயே ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட் பிலிம் தான் அது, புலி படம் தான். ஸோ அந்த புலி படத்தை அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டேஜ்ல தான் படமும் ரிலீஸ் ஆச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை ஆக்சுவலி இவங்க எடுத்தது கிட்ஸ்க்காக தான். பட் இவங்க ப்ரொமோஷன் பண்ணது என்னமோ எல்லாருமே பார்க்கலாம், இது ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் ப்ரொமோஷனை பண்ணது மூலயமா இந்த படம் ஒரு அட்டர் ஃப்ளாப்புக்கு தள்ளப்பட்டது. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னா கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்தது. பட் அந்த ஸ்டேஜில் தான் எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தார் நம்ம அட்லி. புலி படத்தை பார்த்து டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்த எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு வைப் பண்ணுங்கடான ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகி படம் சக்சஸ் ஆகிற வரைக்கும் ஒரே வைபிளே வச்சிருந்தா போல அங்கதான் அட்லி இருங்க பாய் அப்படின்ற ஒரு சம்பவத்தையே பண்ணாரு. கோலிவுட்டோட ஜீசஸை பற்றி பேசியாச்சுன்னா அடுத்து கோலிவுட்டோட கடவுளை பற்றி பேசிதானே ஆகணும். கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூவிட்டு இருக்க கும்பலோட எமோஷன்ஸ்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கணும். ஏன்னா 49th ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை அஜித்துக்கு ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா நம்ம தலை அஜித்தோட 49th ஃபிலிம் ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. அசல் போகிறதுக்கு அப்புறம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போகணும் கூட இல்லை, அவ்வளோதான் இவரால் இனிமேல் திரும்பி வரவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம தலை வந்து த்ரோபேக் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த இன்ஜூரிஸ், இந்த மனுஷன் எழுந்து நடப்பாரா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருங்க பாய் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெங்கட் பிரபு 50th ஃபிலிம் நம்ம தலைப்போட சேர்ந்து பண்ண படம் தான் மங்காத்தா. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே தலைக்கு திரும்பி ஒரு வில்லனிசமான ஒரு ரோல், அதாவது பில்லால பார்த்த அதே தலையை நீங்க திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் நிறைய அஜித் ஃபேன்ஸுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிமாவே இருந்துகிட்டு இருக்கு.
இப்போ இருங்க பாயின் பண்ண ஒரு சம்பவம் தாங்க. இது வரைக்கும் நண்பர்கிட்ட இருந்து இருங்க பாயின்ற சம்பவத்தை நானும் பார்க்கல, அவரும் பண்ணவே இல்லை. வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி ஃபார் த இருங்க பாய் சம்பவம். ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து சேர்ந்தார் இந்த லிஸ்ட்டில் இவர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரீசெண்டாக, அதாவது இப்போ தான் நடந்தது இந்த ஒரு கம்பேக்கு அப்படின்றது யாருன்னா அது நம்ம எஸ்கேனா தான். 2022 தீபாவளி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் அடி வாங்காத இடமே கிடையாதுங்க, அந்த அளவுக்கு இந்த படம் எல்லா இடத்துலையும் இறங்கி அடித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ளாப் மூவி இன் எஸ்கே கெரியர்னா அது பிரின்ஸ் படம் தான். அப்படியே 2 வருஷம் தாண்டி வந்தீங்கன்னா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அமரன் அப்படின்ற படத்துல ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு பாருங்க. எப்பா தியேட்டர்ல வந்தவங்க எல்லாருமே கண் கலங்க வச்சாரு. அது மட்டும் இல்லாம பிரின்ஸ் படத்தோட ஓவரால் டோட்டல் கலெக்ஷனே 1 டேல கிராஸ் பண்ணாரு இந்த ஒரு அமரன் படத்துல. இதை விட இருங்க பாயின்ற சம்பவம் என்ன இருக்கு? அண்ட் நம்ம தலை சொன்ன மாதிரி பிக் லீக்லயே ஜாயின் பண்ணிட்டாரு. அண்ட் நம்ம தலைபதி சொன்ன மாதிரி துப்பாக்கியை கரெக்டா பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், இது கூட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். லிஸ்ட்ல நிறைய ஆக்டர்ஸோட பேர் விடுபட்டு இருக்கா, பட் எல்லாரையுமே இந்த ஒரு வீடியோல பண்ண முடியாதுன்றனால தான் ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் விட்டு பண்ணியிருந்தேன். நீங்க பார்ட் 2 வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த பார்ட் 2ல எல்லா ஆக்டர்ஸையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிடலாம்ன்ற ஒரு ஐடியால தான் இருக்கேன். ஸோ பார்ட் 2 வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் மட்டும் பண்ணுங்க போதும், பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணி போட்டுடலாம். லவ் யூ ஆல், சியர்ஸ். இருங்க பாய். சொல்லு அடிக்கடி சொல்லினே இருக்கா.